தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி செட்டு நாடு டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நாயன்மார்கள் வரலாறு அந்த பகுதியில் இன்று நாம் பார்க்கக்கூடியது கண்ணப்ப நாயனார் இந்த கண்தானம்னு இன்னைக்கு ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் இல்லையா இந்த கண்தானத்தினுடைய பெருமையை அந்த காலத்திலேயே விவரித்தவர் அது சொல்ல போனால் செஞ்சு காமிச்சவர் கண்ணப்ப நாயினார் இந்த கண்ணப்ப பட்டணத்தார் பட்டணத்தாரு பாராட்டுறார் அவர் மூணு பேரை பாராட்டினார் அந்த மூணு பேரில் வாழால் மகவன் இந்த ஊட்ட வல்லையன்கள் மாது சொன்ன சூழால் இளமை திறக்க வல்லையனன்னு போட்டு அஸ்திவாரம் மாதிரி வச்சிருக்கிறது யாருன்னா தொண்டு செய்து நாள் ஆறில் கண்கிடந்து அப்ப வல்லன் கண்ணபனாயின நான் இனி சென்று ஆளாவது எப்படி திருக்களாத்தி களாத்தி அப்ப இருக்கேன்னு அந்த வரலாறு அங்கே சொல்லி வச்சிருக்கார் அந்தந்த ஆதிசங்கரர் ஷண்மத ஸ்தாபகர்னு சொல்கிறோமே அந்த ஆதிசங்கரர் இந்த கண்ணப்ப நாயினார் ஆவரு பார்ட்றார் மார்க வர்த பாதுகா பசுவதேகே அங்கசிய குர்ச்சாயதே கண்டு ஷாம்பு நிசேச்சனம் புரரி போர் கிஞ்சித் பக்ஷித பக்ஷிதமாசேஷ கபலம் நவ்யோபாராயத்தை பக்தி கிம் நகரோத் அகோ வனச்சரோ பக்தாவதம்சாயத்தை சிவானந்தலகரியில் வருது காலத்தாலும் சீலத்தாலும் பக்தியினாலும் தலை சிறந்து இந்த கண்ணப்ப நாயனாரை எத்தனாவது பாட்டில் நான் கொண்டு வைக்கிறது சரி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்லேயும் மிகவும் உயர்ந்தவர் அப்படிப்பட்ட இவரை இந்த சிவானந்த நகரியில் அறுபத்தி மூணாவது பாட்டில் கொண்டு போய் வைக்கலான்னு வச்சது ஆதிசங்கரர் இவரை பாராட்டியிருக்கார் அப்படின்னா அப்படிப்பட்ட கண்ணப்ப நாயனார் திண்டனார்னு பேர் பெற்றோர்கள் வச்ச பேர் கிண்ணனார்னு பேர் அந்த இடத்துல அவருக்கு செக்கிடார சுவாமிகள் சொல்கிறது இவர் கண்ணப்ப இந்த காலத்தி மலை சொல்கிறோமே குடும்மி தேவரும்போ அங்கே சுவாமியை இவருக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்போ கூட இருந்த ஒருத்தர் கூட அங்கே போகிறார் அப்படி போகும்பொழுது பார்த்தா அங்கே சுவாமிக்கு சுவாமி சன்னதி முன்னால் என்ன இல்லாமல் சிந்தி கிடக்கிற தத்திய கொஞ்சம் தீர்த்தம் இந்த மலர்கள் இதெல்லாம் கூட வந்தவன்ட கேட்டார் இது இங்கே உத்தர வருவார் பூஜை பண்றவர் பூஜை பண்றவர் அவர் தான் இதெல்லாம் அப்படின்னு கண்ணப்ப நாயனா இருக்க அப்படிங்கிறதுக்குள்ள ஆகா ஆகா சேக்கடார் என்னமா வர்ணிக்கிறார் இதை அழகாக உடனே இவ்வாறு செய்வது இறைவனுக்கு மிகவும் பிடித்தம் போலும் பொண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீர் உண்டு ஆனால் அது கண்டு அருள் புரியா நிற்கும்னு திருமூலர் சொன்னதாக ஏற்கனவே பார்த்தோமே இதெல்லாம் சுலபமாக தெரியலாம் அதுதானே சார் பண்ணிடலாம் சுவாமின்னு நடக்காது ஐயா அந்த பொண்ணிய வாய்க்கணும் அது வாய்த்தவர்கள் தான் இவ்வளவு நாயின்மார்கள் இதை பார்த்த உடனே கண்ணப்பண்ணார் நேர கீழே வந்தார் அந்த பொன்முகலி ஆற்றில் இருந்த தண்ணியை எடுத்து வாயில் அபிஷேக சுவாமிக்கு எதில் கொண்டு போகிறார் பாருங்க நைவதி வேடர் அவர் என்ன பண்றது அங்க வேட்டையாடு வைத்திருந்த பன்றி அது இருக்குலார் சொல்லியிருக்கார் இப்ப நான் சொல்லல என்ன கோழினில் கொத்து காய்ச்சி குழுந்தசு பதத்தில் வேவ வாயினில் அதுக்கி பார்த்து வலிய முன் சுவை காண்பான் போல அப்படின்னு அது சேக்கிரார் சொல்றாரு அழகா கொத்து பதமா காய்ச்சி இல்லை இது வெந்திருக்கா வேகலையா அது ஏன்னா மேலே நல்லா இருக்கும் உள்ளே வந்திருக்கணும்ங்க என்ன ஏதேன் இவ்வளவு அங்கே கொண்டு போகிறார் இப் சுவாமிக்கு முன்னாடி பூ இருந்தது சுவாமிக்கு பூ சாத்தனமே தான் முன்னாடி பூ இருக்க பூவை பிரச்சனை இங்கே தலையில் கு சிண்டில் குடும்பியில் வச்சுட்டார் நேராக அங்கே போய் அழகாக அங்கே இருந்தெல்லாம் தள்ளிவிட்டு தென் செருப்பு காலத்துக்கு மேலே இருந்த பூவெல்லாம் சுவாமி மேல இருந்த பூவை தன் செருப்பு காலால் தள்ளி விட்டு இந்த மலர்களை எடுத்து சுவாமிக்கு சாத்தி எதை எடுத்து அபிஷேகம் என்னென்னாக்கா வாயிலிருந்து நீர் விளைந்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமையில் விட்டார் என்ன பூணு துப்பலை அப்படி விளைந்த அன்பு அப்படி 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 இந்த கோயிலில் தாரா பாத்திரம்ல சிவ கோயிலில் பார்த்துருவீங்களே அந்த மாதிரி அப்படி அப்படி அடுத்தது ரேவதியோ இந்த பன்றிக் கறி பார்த்தா சுவாமி எடுத்துக்கல என்னடா எடுத்துக்கலையோ எடுத்துக்கலையேன்னு பார்த்தாக்க இறைவன் மறைத்து அருளினார் பகல் பொழுது பாதுக்கு பாதுகாப்புறம் என்ன இருந்தது ஆஹா இவர் ராவலையும் சுவாமி இப்படி இங்கே வேட்டையாடி இந்த மிருகங்கள்லாம் வரும் என் கஷ்டமும் துருத்தோன்னா என்ன பண்ணுறது ம் சரி நம்ம இங்கே நின்றுவோன்னு அங்கேயும் நின்றுட்டார் ராத்திரி பூரா தூங்கலை சுவாமி இறைவனுக்கு இவர் காவலா என்ன ஒரு தூய்மையான பக்தி அப்படிப்பட்ட அந்த தூய்மையான பக்தி சூரியன் ஊதிச்சு உணவிற்கீடு அறங்கி இது வழக்கப்படி வேட்டையாடி சுவாமிக்கு இணைவேத்தியத்துக்கு கொண்டு வரதுக்கு போயிடுவார் இந்த ரெண்டாவது நாள் அங்கே சுவாமியை வழக்கப்படி பூஜை பண்ணுற சிவகோசரியார் வந்தார் இதெல்லாம் பார்த்தார் யோ எவ்வளோ முடியுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு குளிச்சுப்பிட்டு அவர் பூஜையை முடிச்சுட்டு போனார் அவர் ஆகம பூஜை இது அன்பு பூஜை ஞாபகம் வச்சுக்கணும் தெரியறதா இந்த மாதிரி நேரத்தில் தான் அஞ்சு நாள் ஆச்சு என்ன இப்படியேன்னு இந்த சிவகோசுரியார் வருத்தப்பட்ட பொழுது அவர் கனவுல போய் அதுதான் சார் சுவாமிங்கிறது கண்ணப்படையினார் கனவுல என்ன போயிருக்கணும் அப்பா நீ பண்ணுறது தப்பு இப்படி இப்படி பண்ணு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா தூய்மையான பக்தி நிறைந்து இந்த அன்பின் வழிபாட்டில் இறைவன் குறிக்கிடவே இல்லை சிவகோசரியார் கனவுல போனார் அப்பா அது யாரோ பண்ணுறாரு நினச்சி ஏமந்து போகாத அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பென்றும் அவனுடைய அறிவெல்லாம் நம்மை அறியும் அறிவென்றும் அவனுடைய செயல் எல்லாம் நமக்கு இனியவாம் என்று அவனுடைய நிலை இவ்வாறு அறி நீ என்றார் வேற யாரே வச்சு இல்லை நீயே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோ மறுநாளைக்கு வர்றாரு வந்து பார்த்தா போய் முடிச்சுட்டு ஒழிஞ்சு நின்று பார்க்குறார் ஆறாவது நாள் கண்ணப்ப வரும்பொழுது வரும் பொழுது சுவாமியினுடைய வலது கண்கள்லேருந்து ரத்தம் வருது யார் இவ்வளவு ஆபத்து விளைவித்தது நடுங்கிறது தேர்றார் அந்த நேரத்தில் தான் ஊனுக்கு ஊன் ரத்தத்துக்கு ரத்தம் ஆ அப்ப அந்த கண்ணுக்கு இந்த கண் அடுத்த யோஜனையை பண்ணல கண்ணப்ப நாயனார் அந்த கண் இருக்கு சுவாமி கண் சொன்ன இல்லையா வளர்ந்து கண் அதுல வைக்கணும் தன் கண்ணை கிடந்து அங்க வச்சுட்டார் வச்சுட்டு குதிக்கிறார் ஆ சரியா போச்சு சரியா போச்சுன்னு சிவகோசிரியாருக்கு பக்குங்கிறது என்னடா பக்தி என்னடா பக்தி இதுன்னு இதே வேளையில் ஒரு சில வினாடிகள் கழிந்தன சுவாமியினுடைய இன்னொரு கண்களிலும் ரத்தம் வர ஆரம்பித்தது கண்ணபனாயனர் என்ன பண்ணினார் இதுக்கு தான் ஏற்கனவே விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா கவலைப்படல இந்த கண்ணையும் இடந்து அப்பிவிட வேண்டும் இந்த கண் ஓ ஒரு நிமிஷம் இருங்க நான் பாட்டில் அவசரத்தில் இந்த கண்ணுன்னு போயிட்டேனே இந்த கண்ணை எடுத்தால் பார்வை தெரியாது அப்புறம் எப்படி சுவாமிக்கு நான் சாத்துறது கொஞ்சம் வரேன் அப்படின்னு இந்த செருப்பு கால் இருக்கு இல்லையா அதை எடுத்து அந்த சுவாமி கண்ணுக்கிட்டே வச்சுருந்தாராம் அப்படின்னு அப்படியே தன் கால்கிட்ட போய் அந்த இடத்துல தான் கன்று வச்சிடலாம் அதனால தான் ஆதிசங்கரர் வர்த்தித பாதுகா பசுபதேஹே அங்கசிய குர்ச்சாயத்தேன்னு முதல்ல இந்த தகவலை சொல்லி ஆரம்பித்தார் சிவானந்த நகரியில் இப்படி கால வச்ச கண்ணப்ப நாயனார் இந்த கண்ணை எடுக்க போறார் நில்லு கண்ணப்ப நில்லு கண்ணப்ப என் அன்புடை தோன்றார் நில்லு கண்ணப்பை என்று சிவபெருமானே அம்பிகையுடன் எழுந்தருள் வந்து தடுத்தார் அப்பா தூய்மையான பக்தி கொண்டவனே இதோ நீ என் இரு அப்படின்னு சுவாமி பக்கத்துலேயே நிற்க வச்சுட்டார் இதைத்தான் ஞான சம்பந்தர் அங்கே தரிசனம் பண்ணும் பொழுது இந்த சுவாமியினுடைய அணுகுரங்கம் இருந்தது இப்படிப்பட்ட உத்தவமான இந்த ஜீவனை நான் தரிசனம் பண்ண முடியாத பாக்கியம் கிடச்சிதானே ஞான சம்பந்தர் வரலாறு அங்கே அங்கே சேக்கிழார் சுவாமிகள் சொல்கிறார் அதாவது ஏரியருள் இருந்தால்தான் இப்படிப்பட்ட உத்தவமான வரலாறுகளை நாம் கேட்க முடியும் நாம் பண்ணின புண்ணியம் சேக்கிழார் சுவாமிகள் எழுதி வச்சிருக்கார் படிக்கிறோம் ம் அன்பின் வடிவமாகவே இருந்தவர் கண்ணப்ப க சுவாமிக்கே கண்தானம் செய்தவர் கண்ணப்பநாயனார் அப்படிப்பட்ட இவரை பற்றி சிவகோசடியாருக்கு போய் பரமேஸ்வரனே சொல்லியிருக்காருனாக்க எவ்வளவு உயர்வு அப்படிப்பட்ட அந்த கண்ணப்ப நாயனாருக்கு இருந்தது போல தூய்மையான பக்தி நமக்கும் அருள வேண்டுமோ அந்த பரம்பொருள் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான்கினியும் வாரி வழங்க வேண்டுமோம் அப்பரம்பொருள் வழங்கும் திருச்சிற்றம் பலம்